பிரெஞ்சு புரட்சின் கதாநாயகன் யார்? ஒரு செயலை தொடங்கும் முன் ஆயிரம் முறை சிந்தி, சிந்தித்த பின் ஒரு அடி பின்னோக்காது என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர் யார்? அவரை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம காண போறோம். பிரெஞ்சில ஒரு சிறுவன் தன் தந்தை அரண்மனையில் வேலை பார்க்கிறாரு, அவரை போல இவன் மாறணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு நீண்ட நாள் கனவாவே இது இருக்குது. ஒரு நாள் தன் தந்தையோட அரண்மனைக்கு போறான். அவர் தந்தை வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து ரொம்ப மிக மிக பணிவா பேசிட்டு இருக்காரு. அப்ப இவனுக்கு ஒரே குழப்பம், ஊர்ல எல்லாரும் நம்ம அப்பா தான் ரொம்ப பெருமையா நினைப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க, என்னடா அன்னைக்கு நம்ம அப்பாவே இன்னொரு ஆள்கிட்ட பணிவா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்குல இருக்குது. தன்னோட அப்பாட்ட கேட்கிறான், ஏமா நீங்க இவ்வளவு படிவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். அவர் தான் படைத்தளபதி, என்னோட படைத்தளபதி, அவர் என்னோட உயர்ந்த பதவியில் இருக்காரு அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்தே தன் தந்தையை போல ஆகணும் அப்படிங்கிற கனவு அவனுக்கு மெல்ல மெல்ல மறையுது, படைத்தளபதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். மீண்டும் ஒரு நாள் வந்து அரண்மனைக்கு போறான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல ஒரு நபர் மிக படிவா பேசிட்டு இருக்காரு. யாரோ அந்த நபர் அப்படின்னு உற்று நோக்கிறான். அன்னைக்கு அவங்க அப்பா மிக உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய சொன்ன அந்த படைத்தளபதி தான் மிக படிவா பேசிட்டு இருக்காரு. மறுபடியும் அவங்க அப்பாட்ட வந்து கேட்கிறான், என்னப்பா நீங்க மிக உயர்ந்த பதவி படைத்தளபதி அப்படின்னீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் பணிவா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். அதனால அவர் தந்தை சொல்றாரு, அவர் தான் அரசர், இந்த நாட்டுக்கே அரசர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி அவர் தான் அப்படிங்கிறார். இவனுக்குள்ள ஒரு எண்ணம், அரசர் தான் மிகப்பெரிய ஒரு பதவியா, அப்படின்னு தான் அரசனாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சின்ன வயசுல அவனுக்கு வந்து தோணுது. தன்னோட தந்தையிட்ட கேட்கிறான், நான் அரசனாக முடியாதா அப்படின்னு கேட்கிறான். அவர் தந்தை சொல்றாரு, சாமானிய குடும்பத்துல இருந்து பிறந்த யாருமே அரசனாக முடியாதுப்பா, அது மிக கடினம் அப்படிங்கிறார். இவனுக்கு ஒரே வருத்தம், ரெண்டு மூணு நாளைக்கு அவன் பாடசாலை கூட போகல. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னோட பாடசாலைக்கு போறான். அந்த குருநாதர் கேட்கிறாரு அந்த சின்ன பையனை பார்த்து, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறார். இல்ல நான் வந்து அரசனாக முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அவர் சொல்றாரு, யார் சொன்னா உன்னால முடியும், நீ கனவு காணும்போது உன்னோட எண்ணங்கள் விதையா மாறுது, அதையே நீ உழைக்கும் போது அது மரமா மாறுது, நீ நீண்ட உழைப்பை கொடுக்கும்போது அது காய கனியை கொடுக்கக்கூடிய விருஷமான மரமா மாறுது அப்படின்னு அந்த குருநாதர் சொல்றாரு. இவனுக்குள்ள ஒரே சந்தோஷம், என்னமோ அன்னைக்கே அவன் அரசனான மாதிரி ஒரு எண்ணம். அவர் நீண்ட பயணங்களை தொடர்றான். ஒரு நாள் அதுக்கான வாய்ப்புகளும் வருது, பிரெஞ்சு புரட்சி நடைபெறுது, இவர் சிப்பாயா பணியில சேர்றான். பின்னாட்கள்ல படிப்படியா அந்த பிரெஞ்சு புரட்சியோட கதாநாயகனா மாறுதா, அரசனுங்கிற மகுடம் அவனுக்கு சூட்டப்படுது. எனக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கனவுக்கு ஒரு நீண்ட பயணம் கண்டிப்பா தேவை. போட்டி தேர்ப்படுத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய கனவு காணுறீங்க, அதனால உங்களோட பயணமும் மிக நீண்டதா இருக்கும். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம், ரெண்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம், ஒரு வருஷம் படிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஃபெயில் ஆயிட்ட எண்ணத்துல நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். உங்களோட கனவு மிகப்பெரியதா இருந்தால் உங்களோட பயணமும் மிக நீண்டதாக தான் இருக்கும். அதனால அடுத்த அம்சங்களை பத்தி நம்ம எந்த வித எண்ணங்களும் சிந்தனையிலும் போட்டு குழப்ப வேண்டாம். நம்மளோட பயணத்தை தொடருவோம், கண்டிப்பா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.